फ्रेंड्स वेलकम बैक टू अवर चैनल இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீட்லயே எப்படி மாசா ஃப்ரூட்டி ஸ்லைஸ் அந்த மாதிரி மேங்கோ ஜூஸ் பண்றது அப்படிதா இது வந்து ஒன்ஸ் நீங்க பண்ணிட்டீங்கனா திரும்ப திரும்ப நம்ம வீட்ல தான் பண்ணுவோம் கடையிலே வாங்க மாட்டோம் அதே டேஸ்ட்ல இருக்கும் வாங்க இது எப்படி பண்றதுன்னு பாப்போம் இப்போ ஹோம்மேட் மாசாக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் 1 கப் அளவு நல்ல பழுத்த மாம்பழம் 1/2 கப் அளவு மாங்காய் ரெண்டுமே வந்து தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன் 1/2 கப் அளவு sugar இது மூணு தான் இதுக்கு தேவையான திங்ஸ் இத எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு pan அடுப்புல வச்சிரணும் இதுல வந்து 1 கப் தோல் சீவின மாம்பழத்தை ஃபர்ஸ்ட் போட்டுக்கறோம் அடுத்து 1/2 கப் அளவு தோல் சீவின மாங்காய் அதிலே 1/2 கப் அளவு சர்க்கரை நம்ம சர்க்கரை கூட வேணும்னா கூட போட்டுக்கலாம் இதோடயே 2 கப் அளவு தண்ணி ஊத்திக்கறோம் தண்ணி ஊத்திடலாம் இது வந்து ஒரு 10 मिनिट्स வந்து நல்லா கொதிக்கணும் 10 मिनिट्स கழிச்சு பாப்போம் இப்போ ஒரு 10 मिनिट्स ஆயிடுச்சு அது நல்லா குக்க ஆயிருக்கும் ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா குக்க ஆயிடுச்சு இது வந்து இப்போ ஆஃப் பண்ணிட்டு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் இப்போ இத ஃபில்டர் பண்ணிக்கலாம் இந்த மாம்பழம் நல்ல ஆறின பிறகு இத வந்து நல்ல அரைச்சிட்டு வந்தறணும் கூல் ஆகி அரைச்சு வட்டி பாப்போம் திரும்ப இப்போ நல்ல அரைச்சிட்டு வந்தாச்சு இது வந்து ஏற்கனவே நம்ம வந்து வடிகட்டன அந்த மாம்பழ தண்ணியோடயே திரும்ப வந்து வடிகட்டிக்கோம் இங்க பாருங்க ஏற்கனவே வடிகட்டன அந்த மாம்பழ தண்ணி இருக்கு அதுலயே வந்து இந்த பல்பையும் போட்டு வடிகட்டறோம் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் அப்பதான் நல்லா அந்த ஜூஸ் எல்லாம் நல்லா இறங்கும் இத ஃபுல்லா வடிகட்டிப் பாப்போம் ஃபுல்லா நம்ம இது பண்ணோம் ஏன்னா சின்ன சின்ன திப்பி ஏதாவது இருக்கும் அதுக்காக நம்ம வடிகட்டி எடுக்கிறோம் இப்படி பண்ணிட்டா எதுவும் வராது இப்போ பாருங்க ஃபுல்லா வடிகட்டியாச்சு இப்போ இத எடுத்து வச்சிட்டு இந்த மாதிரி பீட்டர் இருக்குல்ல இத வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கணும் இந்த பீட்டர் வச்சு நல்லா கலக்கணும் இந்த ஸ்டேஜ்ல நீங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தாவே தெரியும் அந்த மாசா ஃப்ரூட்டி அந்த டேஸ்ட்லயே இருக்கும் இப்போ இது ரொம்ப திக்கா இருக்கு கொஞ்சமா நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 1/2 கப் அளவு மட்டும் தண்ணி ஆட் பண்ணிட்டு திரும்ப நல்லா mix பண்ணி விட்டுறலாம் இப்போ நல்லா mix ஆயிடுச்சு இப்போ இத வந்து ஃப்ரிட்ஜ்ல வந்து ஒரு 2 hours ஸ்டோர் பண்ணிட்டு எடுத்து குடிப்போம் அப்ப வந்து நம்ம கடையில கிடைக்கிற அதே மாசா ஃப்ரூட்டி டேஸ்டோட இருக்கும் இது வந்து 1 week 10 days வரைக்கும் நம்ம வெச்சுக்கலாம் ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து மாம்பழத்தை பாயில் பண்ணிருக்கோம் sugar போட்டுறோம் அதனால கெட்டே போகாது ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணா இந்த இது ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு சர்வ் பண்ணலாம் நம்ம இப்போ ஃப்ரிட்ஜ்ல வெச்சாச்சு 2 hours மாசா ரெடி ஆயிடுச்சு ஹோம்மேட் மாசா இது ஒரு கிளாஸ்ல ஊத்தி நம்ம சர்வ் பண்ணலாம் இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கடையில விக்கிற அதே டேஸ்டோட இருக்கும் இத ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்து பிடிச்சிருந்தா சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ